முட்ட கொட்டிட கனகமணி சிவிகையில் அமர்த்தி கட்டையினில் இடை போடா போடா கரமலர் கொடரிசையின இட்டு சித்திரமே கலையை பூரி செய்து மறைகள் பற்று பற்று கணல் கனகனென எரிய உடல் சுட்டு கட்சியவர் வழியே போய் வழியே போய் மறுவு புனல் மூழ்கி மனை புக்கு துக்கமறு மனித தமையுறவு நிலை சுட்டு சுட்டியுற மகிழ்வு செய்து அழுதுபட வைத்த துட்டன் மதன் மலராளே மலராளே மயல் விளைய அறிவயர்கள் கைப்பட்டை துமிக மனமழியும் அடிமையை நினைத்து சொற்கபதி வழியை இது வழியென உரைத்து பொற்கழல்கள் தருவாயே தருவாயே பொருவின் மலை அறையன் அருள் பச்சை சித்திரமயில் புறமெறிய இரணியதனுக்கை பற்றிய புதிய முடு கரியதவ முற்று கட்சியினில் உரமேவும் உரமேவும் புகழ்வனிதை தருபுதல்வ பத்து கொத்து முடி புயமிருப தரவு மெய்த சக்கர கை கடவுள் பொறியறவின் மிசை துயிலும் சுத்த பச்சை முகில் மருகோனே மருகோனே அரிய மர கதமயிலில் உற்று கத்து கடல் லது சுவர அசுர கிளை கெட்டு கட்டையர அமரர்பதி இனிய குடி வைத்த குற்றமிகும் இளையோனே இளையோனே அருணமணி வெயிர் பரவு பத்து திக்கு மிகும் அழகு பொதி மதர்ம குட தத்தி தத்தி வளர் அணிய கயலுகளும் வயல் அத்திப்பட்டிலுரை பெருமாளே பெருமாளே கருகி அறிவு அகல என்று தொடங்கக்கூடிய அத்திப்பட்டு முருகனை பற்றிய 895வது திருப்புகழ் பாடலை பார்ப்போம். வாருங்கள். கருகி அறிவு அகல உயிர் விட்டு உக்கி கிளைஞர் கதறி அழ. நாம் இறந்த பிறகு நமது உடல் கருகி தீந்து கருகி போக நம்முடைய அறிவும் நீங்க உயிர் பிரிந்தவுடன் சுற்றத்தார் எல்லாம் மனம் நொந்து நைந்து அழுது புலம்ப விரவு பறை முட்ட கொட்டியிட கனகமணி சிவிகையில் அமர்த்தி கட்டையினில் இடை போடா. இழவு வீட்டிற்கு அடிக்கப்படும் அந்த பறை எல்லாம் சப்தம் எழுப்ப பொன்னாலும் மணியாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த பல்லக்கில் சிவிகையில் என்றால் அந்த பல்லக்கில் அமர்த்தி சுடுகாட்டுக்கு இட்டுக்கொண்டு செல்வார்கள் அல்லவா. அமர்த்தி கட்டையினில் இடை போடாம். கட்டையெல்லாம் வைத்து அதற்கு நடுவே போட கரமலர் கொடு அரிசியினை இட்டு சித்திரமிகு கலையை உரி செய்து உறவினர்களெல்லாம் சொந்தக்காரர்களெல்லாம் தனது மலர் போன்ற கையினால் வாய்க்கரிசி போடுவார்கள் அல்லவா. கடைசி முறையாக முகத்தை பார்த்துவிட்டு வாய்க்கரிசி போட அப்பொழுது என்னென்னவெல்லாம் நடக்கும் என்று அருணகிரியார் கூறுகிறார். அந்த அழகான துணியெல்லாம் மேலே போர்த்தி உள்ள துணியெல்லாம் விளக்கப்பட்டு மறைகள் பற்று பற்று கனல் கனகன என எரிய உடல் சுட்டு நாம் உயிருடன் இருக்கும்பொழுது மறைத்திரைத்த இடமெல்லாம் தீயிலே வேக அது எப்படி அந்த தீ பிழம்பு எரிகிறதாம் கனகனவென்று எரிய இவ்வாறாக உடலெல்லாம் சுடப்பட்டு கருகி கட்சியவர் வழியே போய் மறுவு புனல் முழுகி மனைப்புக்கு துக்கம் அரு. இப்படியாகப்பட்டு எரிந்து முடிந்த பின் அக்கம்பக்கத்தில் வந்தவர்கள் எல்லாம் வந்த வழியாகவே திரும்பி போய் நீரில் குளித்து மூழ்கிவிட்டு வீட்டிற்கு சென்று துக்கமெல்லாம் நீர்த்தனர் என்கிறார் அருணகிரியார். மனித தமை உறவு நிலை சுட்டு சுட்டி உற மகிழ்வு செய்து அழுதுபட வைத்து மனிதர்கள் எல்லாம் எப்படி அழுவார்கள் என்றால்
இவன் என் அண்ணன் என்றோ, இல்லாட்டி இவன் என் தம்பி என்றோ, அல்லது இவன் எனக்கு இவர் எனக்கு மாமன் என்றோ சொல்லி அந்த உறவு முறையை சொல்லி சொல்லி இப்படியெல்லாம் செய்தார்கள் அப்படியெல்லாம் செய்தார்கள் என்று மகிழ்ச்சி உற்று சொல்லி அதை ஞாபகப்படுத்தி அழுது அழுதிடவும் என்னை வைத்து அத்துட்டன் அத்துட்டன் மதன் மலராலே மயில் விளைய அறிவியர்கள் கைப்பட்டு எய்து மிக மனம் அழியும் அடிமையை நினைத்து இங்கவர் மன்மதரை துஷ்டன் என்றே சொல்கிறார். அந்த துஷ்டனாகிய மன்மதனுடைய மலர் அம்புகளால் காம உணர்ச்சி தூண்டிவிக்க பெண்கள் கையில் நான் அகப்பட்டு இழைந்து மிகவும் நொந்து அழிகின்ற அடிமையாகிய என்னை நீ நினைத்து சொர்க்கவதி வழியை இது வழி என உரைத்து பொன் கழல்கள் தருவாயே. உனது பாதங்களே பொன்னாலான அந்த உலகம் என்கிறார் முருகப்பெருமானே. உன் பாதங்களே ஆகிய பொன் உலகுக்கு போகும் வழியை இதுதான் வழி என்று சொல்லி காட்டி உனது அழகிய திருவடியை தந்தருள்வாயாக என்று வேண்டுகிறார் அருணகிரியார். பொருவு இல் மலை அரையன் அருள் பச்சை சித்திரமயில் புறமெறிய இரணிய தனுக்கை பற்றி நிகரே இல்லாத அந்த பர்வத அரசனாகிய இமவானுக்கு பெண்ணாக பிறந்த பச்சை நிற அழகு மயிலாம் அந்த திரிபுரம் எரிபட பொன் வில்லை தன் கையில் பற்றியவள் அந்த உமாதேவியைதான் இங்கவர் சொல்கிறார். இயல் புதிய முடுகு அறிய தவமுற்று கட்சியினில் உரமேவும் புகழ் வனிதை தரு புதல்வா. காஞ்சிபுரத்தில் இடைவிடாமல் ஒரே சிந்தனையோடு அனைவரும் வியக்கும் வண்ணம் தவத்தை மேற்கொண்ட அந்த தேவி பார்வதி பெற்ற மகனே, 10 கொத்து முடி புயம் 20 அறவும் எய்த சக்கர கை கடவுள் பொறி அறவின் மிசை துயிலும் சுத்தப்பச்சை முகில் மருகோனே. மருகோனே என்றாலே அங்கு அந்த இரு வரிகளில் அவர் பெருமாளையே கூறுகிறார் என்று நாம் நன்கு அறிவோம். ராவணனுடைய அந்த 10 தலையும் கொத்தான தலைகள் என்று சொல்கிறார் அருணகிரியார். ஒரு செடியிலிருந்து கிளைகள் எப்படி வருமோ அதை கொத்து என்று சொல்கிறோம் அல்லவா, அதே போல ராவணனுடைய உடலிலிருந்து மேலே வரும் அந்த 10 தலையை கொத்தான தலைகளையும் 20 கைகளையும் அற்று கீழே விழும்படி அம்பை செலுத்தியவனும் சக்கராயுதத்தை சக்கர கை கடவுள் சக்கரத்தை ஏந்திய கைகளை உடைய அந்த கடவுள் பெருமாள் எதில் சயனம் செய்து கொண்டிருக்கிறாராம், புள்ளிகளை உடைய ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் சயனம் செய்து கொண்டிருக்கும் சுத்தமான பச்சை நிற மேக வண்ணனாகிய திருமாலின் மருமகனே. பச்சை மா மலை போல் மேனி என்கிறோம் அல்லவா, அந்த பார்வதி தேவியும் பச்சை நிறம் கொண்டவள் என்றே கூறுகிறோம். திருமாலின் தங்கையே அந்த சக்தி அல்லவா. அப்படியாகப்பட்டிருக்கிற அந்த பெருமாளின் மருமகனே, அரிய மரகத மயிலில் உற்று கத்து கடல் அது சுவர அசுரர் கிளை கெட்டு கட்டை அற. அருமையான அரிய வகையான அந்த மரகத மயில் பச்சை நிறத்தில் உடைய அந்த மரகத பச்சை என்று சொல்கிறோம் அல்லவா, அது ஒரு வகையான பச்சை நிறம். மரகத கல்லை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த பச்சை நிறம் தெரியும். அதை போன்ற அந்த பச்சை நிறமான மயிலின் மீது வீற்றிருந்து ஒளியை உண்டாக்கும் அந்த கடல் வற்றும்படி அசுரர்களை கூட்டமாக வந்த அசுரர்களை எல்லாம் கட்டோடு ஒழிய அமரர் பதி இனிய குடி வைத்தற்கு உற்றமிகு இளையோனே. தேவர்கள் தலைவனான இந்திரன் சுகத்துடன் கூடி ஏறுதற்கு தக்கபடி ஏற்பாடு செய்த மிக்க இளையவனே. அருணமணி வெயில் பரவு 10 திக்கும் மிகும் அழகு பொதி மதர் மகுட. அருணமணி அருணம் அருணாச்சலம் என்கிறோம் அல்லவா, அருணம் என்றால் அந்த கமலா பழத்தை பார்த்தீர்களானால் அது எப்படி ஒரு நிறமாக இருக்கிறதோ அதே போன்ற ஒரு சூரியனின் ஒளியை கூட சந்தியா காலத்தில் காண முடியும், அதுதான் அந்த அருண நிறம் என்பது. செம்மணிகள் அது போன்ற அந்த செம்மையான மணிகள் 10 திக்குகளும் ஒளி வீசும் மிக்க அழகு நிறைந்த செழிப்பும் அழகும் விளங்க இருக்கும் அந்த கிரீட மணிமுடியை உடையவனே. அவருடைய அந்த கிரீடமாகிய மகுடத்தில் என்னென்ன மணியெல்லாம்
இருக்கிறது என்று அழகாக கூறுகிறார். செம்மணிகள், செம்மையான சிகப்பான அந்த மணிகள் அதை அணிந்து கொண்டிருந்தால் 10 திக்குகளும் ஒளி வீசுமாம். 8 திக்குகள் தான் உள்ளது அல்லவா? இவர் எங்கு எப்படி 10 திக்கு என்று கூறுகிறார் என்றால், ஆகாயத்தையும் பூமியும் சேர்த்து தான் இங்கு கூறுகிறார். 10 திக்குகளும் ஒளி வீசக்கூடிய அந்த அழகிய மகுடத்தை, கிரீடத்தை முடியில் அணிந்தவனே, தத்தி தத்தி வளர் அணிய கயல் உகழும் வயல் அத்திப்பட்டில் உரை பெருமாளே. இப்பொழுது அத்திப்பட்டியை அதன் அழகையும் கூறுகிறார். தாவி தாவி அந்த கயல் மீன்கள் எல்லாம் குதிக்கும் வயல்களே உடைய அத்திப்பட்டில் வீற்றிருக்கும் பெருமாளே.